हेलो फ्रेंड्स वेलकम टू स्टोरी बट्स तमिल இன்றைய வீடியோக்கான கேள்வி நீங்க தமிழ் மீடியம் படிச்சிங்களா இல்ல இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களா அத கமெண்ட்ல சொல்லுங்க நான் தமிழ் மீடியம் தான் சரி மீன்னு சொன்னாலே முள் இருக்குது முள் இல்லாதது குழம்பு மீன் வறுத்த மீன் இப்படி தான் நமக்கு தெரியும் நேச்சுரல் ஜியோகிராஃபி சொன்னதுபடி 32000 வகையான மீன்கள் இருக்குதாம் இதுல உயிரோட இருக்க விஷம் இருக்கும் ஆபத்தான மீன்களை தான் இப்ப பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 1 செகண்ட் ஸ்பென் பண்ணி லைக் பண்ணிருங்க உங்க ஒரு நொடி லைக்குக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன் வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம் லயன் ஃபிஷ் இந்த மீன்கள் பார்க்கிறதுக்கு கேக் மேல இருக்க ஃப்ரெஷ் கிரீம் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் இதனாலேயே அமெரிக்கால இருக்க வீடுகள்ல தொட்டில வச்சு இதை வளர்க்கறாங்களாம் சரி இதோட அழகான செதில்கள் பிளாக் ஒயிட் ரெட் கலர்ல இருக்குமா இது அதுக்கு வெறும் அழகு மட்டும்தான் பட் கடல் உயிரினம்லாம் இதுங்க கிட்ட இருந்து தள்ளி தான் நிக்கணும் ஏன்னா இதோட விஷம் இருக்கிற முள்ளால ஒரு கொட்டு வாங்கினா மனிதர்களுக்கு மூச்சு திணறல் தலைவலி கொட்டு வாங்கின இடத்துல பயங்கர வலின்னு நிறைய எஃபெக்ட்ஸ் தரும் இன்கேஸ் அலர்ஜி ஆகுறவங்க கொட்டு வாங்கினா சம்டைம்ஸ் ஒரே ஒரு முறை செத்து கூட போயிருவோமா அதனால அழகா இருக்குன்னு தொட போனா நமக்கு பாடதான் ஸ்டார் கேசர் இதோட பேரு கரெக்டா தான் வச்சிருக்காங்க இதுக்கு ரெண்டு பெரிய கண்கள் பாத்தீங்கன்னா மண்டையோட உச்சில வானத்தை பார்த்த மாதிரி இருக்கு அண்ட் வேட்டையாடி சாப்பிடுற மீன்கள்ல இதுவும் ஒண்ணு இது கடலுக்கடியில இருக்க மணலுக்குள்ள ஒளிஞ்சிக்குமா அந்த சமயம் இதை கிராஸ் பண்ணி ஏதாச்சும் போச்சுன்னா லபக்குன்னு ஒரே முழுங்குதான் பட் இதுல என்ன ஆபத்து இருக்குதுன்னா இது அட்டாக் பண்ணதும் எலக்ட்ரிக் ஷாக்கையும் விஷத்தையும் இறைக்குள்ள செலுத்தும் பட் இதை கிராஸ் பண்ணி ஒரு உயிரினம் போறதுதான் ரொம்ப கஷ்டமே இது முதுகு தண்டு வழியா விஷத்தை உள்ள செலுத்துமா அண்ட் எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் பாத்தீங்கன்னா இதோட குடும்பத்தை பொறுத்து வேரி ஆகுமா இதுல ஒரு சிலதுக்கு கண் சதை வழியா மத்ததுங்களுக்கு தோள்கள் மூலியமாவும் ஷாக் அடிக்குமா பட் இந்த வருஷம்லாம் மனிதர்களை ஒண்ணும் பண்ணாதான் சோ உலகம் முழுக்க இந்த வகையான மீன்களை சாப்பிட்டுறாங்க அதுவும் கேர்ஃபுல்லா அதோட ஆபத்தான பார்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பஃபர் ஃபிஷ் வழக்கமா நம்ம சேனல்ல இந்த பலூன் மண்டையனை யாராச்சும் வறுக்காம தட்டுல வச்சு ஒரு ஃபுல் கட்டு கட்டுறதான் பாத்திருப்பீங்க சரி இந்த பலூன் மண்டையனை பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் நகருவானா சோ பெரிய கடல் உயிரினங்கள்லாம் ரொம்ப சுலபமா இதை வேட்டையாடி சாப்பிடும் பட் மேக்சிமம் இதெல்லாம் நடக்காதான் ஏன்னா இதுங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் பலூன் வித்தைய உடனே காட்டிடும் தண்ணியை வேக வேகமா உறிஞ்சி தன்னோட சைஸ பெருசா காட்டிக்குமா இதனாலயே வேட்டையாட வந்த உயிரினங்கள்லாம் சம்டைம்ஸ் அப்படியே விட்டுட்டு போயிருமா இந்த பலூன் மண்டையன்கள்லயே சில வகைகள் இருக்கு அதுங்களுக்கு கொடுக்கும் இருக்கும் அதுவும் பயங்கரமான விஷயத்தோட அதனால யாரும் இத தொந்தரவு செய்ய விரும்ப மாட்டாங்க சரி இதோட விஷம் பாத்தீங்கன்னா சயனைடை விட 1200 மடங்கு பவர்ஃபுல் அண்ட் ஒரு கொட்டில ரிலீஸ் பண்ற விஷத்துல 30 வளர்ந்த மனுஷங்களை சாகடிக்கிற அளவுக்கு பவரும் இருக்கு அதனால ஆபத்தான உயிரினங்கள் லிஸ்ட்ல இந்த பலூன் மண்டைய ஆல்வேஸ் டாப் தான் ஸ்டோன் ஃபிஷ் இந்த பாரம்பரியம் தான் அதிக விஷயத்தோட இருக்க மீன் சோ இதுங்க கிட்ட மோதினா அவ்வளவுதான் சம்டைம்ஸ் ஏன்டா உயிரோட இருக்கும்னு யோசிக்கிற அளவுக்கு ஆபத்தானதான் இதுங்களோட பேக் சைட்ல இருக்க முள்ளுல தான் விஷம் இருக்குமா மேக்சிமம் இதுங்கெல்லாம் கடலுக்கடியில இருக்க பாறையோட பாறையா தான் இருக்கும் சோ இதுவா வழியா போயிட்டு மத்த விலங்குங்க கிட்ட பிரச்சனை பண்ணாதான் யாராச்சும் தெரியாம கொட்டு வாங்கினாலும் அவங்களோட உயிருக்கு இந்த பாரம்பரியனோட கம்பெனி பொறுப்பேத்துக்காதான் அதனால கடலுக்கடியில போனா வித்தியாசமா இருக்கிற பாறைய தொடவே கூடாதான் பாக்ஸ் ஃபிஷ் இந்த பந்துவாயும் பலூன் மண்டையனோட சொந்தக்காரனா சோ இதுக்கும் கட்டாயம் விஷயம் இருக்கணும் இருந்தாலும் உருவத்தை பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் பாக்ஸ் மாதிரியான ஷேப்ல எலும்புல வச்சு இதை செஞ்ச மாதிரி இருக்கு மத்த விலங்குகள்லாம் இதை வேட்டையாடுறதுக்கு ரொம்ப யோசிக்குமா ஏன்னா இதுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆபத்துன்னு தெரிஞ்சதுமே கின் வழியா விஷத்தை வெளியே அனுப்பி தண்ணில கலந்துடுமா அதனாலயே எந்த உயிரினமும் கிட்ட கூட வராது அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கின் வழியா வர டாக்ஸின் பாத்தீங்கன்னா மத்த பந்து மண்டையன்களையும் பாதிக்கும்னு சொல்றாங்க ஸ்டிங்ரே இதுங்கெல்லாம் ரொம்ப கோவக்கார உயிரினமா அதிக நேரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடலோட பாட்டம்ல தான் சுத்தி தெரிஞ்சு அங்க கிடைக்கிற உணவையே சாப்பிட்டு வாழுதுங்க அண்ட் அதுக்கு ஏதுவாகவும் அதோட வாய்ப்பகுதி பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி பார்த்த மாதிரி தான் இருக்கு இதோட கலரும் மறைஞ்சிக்கிற மாதிரி இருக்கிறதால ஈஸியா எஸ்கேப் ஆகிரும் ஒளிஞ்சிக்கவும் செய்யும் முக்கியமா ஆழ்கடல்ல மணல் பக்கம் இருக்கும்போது இதுங்க ரொம்ப ஆபத்தம் ஏன்னா பயங்கர வழி தரக்கூடிய கொட்டு ஒண்ணுத்த நச்சுன்னு கொடுக்கும் இதுங்கள்ல இருக்க ஒரு சில உயிரினத்துக்கு விஷம் கிடையாது அண்ட் சிலதுக்கு விஷம் இருக்குமா அந்த விஷம் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கன்ஸ பலமா டேமேஜ் பண்ணிருமா Crown of Thorn Starfish
இதுவும் மத்த ஸ்டார் ஃபிஷ்ங்க மாதிரி சிமிலரா தான் இருக்கும். பட் இதுங்களுக்கு கைகள் அதிகமா. இந்த கைகள்ல இருக்க முட்கள் சம ஷார்ப்பாவும் அண்ட் விஷத்தன்மையோடவும் இருக்கும். பட் இந்த முட்கள்லாம் தற்காப்புக்கு மட்டும்தான். வேற ஏதாச்சும் விலங்கு இது தாக்க வந்துச்சுன்னா ஒரே போடு போட்டுருமா. இதோட ஷார்ப்பான முள் பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு விக்டீம்குள்ள போனதும் விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணி சில மணி நேரத்துக்கு துடிக்கிற அளவுக்கு வலியை கொடுக்குமா. இந்த மீன்கள்லாம் பாத்தீங்கன்னா மனிதர்களை கொட்டிச்சுன்னா அந்த இடத்துல ரத்தம் நிக்காம வந்துட்டே இருக்குமா. எனிவே இந்த கிரவுன் ஸ்டார் ஃபிஷ் சாப்பிடுறதுக்கு மேக்சிமம் எதுவும் விரும்பாதுங்களா. ஆனா ட்ரிகர் ஃபிஷ் பஃபர் ஃபிஷ் எல்லாம் தேடி வந்து இதை சாப்பிட்டு போகுமா. அண்ட் இதுங்க குட்டியா இருக்கும் போது நண்டுகள் கூட ஈஸியா வேட்டையாடி இதுங்களை சாப்பிட்டுருமா. ஜாயிண்ட் மோரே எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும்னு சொல்லுவாங்களே அந்த வகையான ஈல் இது. தன்னோட உருவத்துக்கு பயர் பண உயிரினமும் கூட. ஈல் வகையிலேயே இதுதான் பெருசா. இதுங்க 3 மீட்டர் நீளத்துக்கும் 30 கிலோகிராம் எடைக்கும் வளருமா. சோ இந்த உருவத்தை வச்சு தன்னை தாக்க வர உயிரினங்க கிட்ட இருந்து டிஃபெண்ட் பண்ணிக்கும். சரி இதோட பிளஷ்ல பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் இருக்கு. அதனால பிளட் பிரஷர், வாமிட்டிங், டயரியா தான் அவுட்கம். பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளஷர் சாப்பிட்டா வருது. இன்கேஸ் இதோட லிவரை சாப்பிட்டா அவ்வளவுதானா, கோமா இல்லைன்னா மர்கையை தான். அண்ட் இதுங்க ஆபத்துன்னு தெரிஞ்சாலே யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட உயிரினமா இருந்தாலும் தில்லா எதிர்த்து நிக்குமா. பிளென்னி இந்த மீன்கள்லாம் சைஸ்ல குட்டி குட்டியாவும் கூட்டமா தான் வாழுமா. அண்ட் ஆழம் இல்லாத இடத்துலயும் ஆழமான கடல் தண்ணியில மட்டும் தான் பார்க்க முடியும். பட் பறவைங்க இதுங்களை வேட்டையாடும்னு மேக்சிமம் பாட்டம்ல இருக்கதான் பிரிஃபர் பண்ணுமா. இதுங்கெல்லாம் சைஸ்ல குட்டிங்கிறதால பெருசா ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் இதுங்கள பாத்தீங்கன்னா ஒரு சில மீன்களுக்கு விஷம் இருக்குதான். சோ அது கடிச்சதும் பாம்புக்கு மாதிரி விஷத்தை உள்ள அனுப்பிடுமா. அதுவும் தன்னை தாக்க வர உயிரினத்தோட தலையை தான் டார்கெட் பண்ணி கடிக்கும். இப்படி தலையை கடிச்சதும் விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு கேர் ஆகிட்டு அங்கிருந்து உடனே எஸ்கேப் ஆகிருமா. இந்த விஷம்லாம் மனிதர்களை பெருசா பாதிக்காது. பட் பிளட் பிரஷர் மட்டும் கம்மியாக்குமா. கிளவுன் ஃபிஷ் இதுங்களோட அழகு பிரைட்டான ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர் தான். அதனால தான் கிளவுன் பெயர் வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுங்களை பாத்தீங்கன்னா அனிமோனிஸ் ஃபிஷ்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அனிமோனிஸ் கிட்ட தான் இதுங்க பதுங்கி சாப்பிடும். அண்ட் சம்டைம்ஸ் ஒளிஞ்சிக்கவும் செய்யும். சி அனிமோனிஸ்லாம் இதுங்களுக்கு கூடாரமாகவும் ப்ரொடெக்ஷன் ஷீல்டு மாதிரியும் செயல்படுது. அனிமோனிஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு விதமான கடல் உயிரினம் தான். இதுங்களுக்கு விஷம் இருக்க டென்டக்கல்ஸ் நிறைய இருக்கும். இன்கேஸ் இறை ஏதாச்சும் இதோட பக்கம் வந்து அதோட நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி அந்த இறைய ஒரு கொட்டு கொட்டிருமா. சோ கிளவுன் ஃபிஷ்க்கு பாத்தீங்கன்னா விஷம் கிடையாது. பட் அந்த அனிமோனிஸ் இந்த மீனை மட்டும் ஒண்ணுமே பண்ணாதான். ஏன்னா இதோட ஸ்கின்ல இருக்கிற கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி. நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆடை நீங்க வாங்குவீங்கன்னு கேட்டிருந்தேன். ஹரி ஹார் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா பொங்கல், பர்த்டே, எனி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தீபாவளி, கிறிஸ்மஸ், எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டிருக்காரு. சரிப்பா அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம், காலேஜ் யூனிஃபார்ம் இதெல்லாம் லிஸ்ட்ல இருக்கா. தீப்திகா கே அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா சாய் இன் 3 மினிட்ஸ், அண்ணனின் தீவிர ரசிகன் அப்படின்னு போட்டிருக்காரு. ரொம்ப நன்றிப்பா. 27 ஸ்வேதா அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா நான் ஷாப்க்கு போனா ஒன் டே ஃபுல்லா அங்கதான் இருப்பேன். சோ எங்க வீட்லயே அவங்களாம் எனக்கு சூப்பரான டிரெஸ் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் உங்க வீடு கிட்டத்தட்ட துணி கடையில இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும்னு நினைக்கிறேன். நயா இன்ஃபோ அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் டிரெஸ் வாங்குவாங்களாம். அதுவும் அவங்க அம்மா வாங்கி கொடுப்பாங்களாம், இல்லைன்னா அவங்க சிஸ்டர் வாங்கி கொடுப்பாங்களா. அவங்கள மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்கிறதுக்கு இவர் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். மேபி இந்த கமெண்ட் உங்க சிஸ்டர் பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. சரிதா எம் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா ப்ரோ உங்க பர்த்டே டேட்டை சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜான் 12 தான் என்னோட பர்த்டே. ஷாலினி விஜயகுமார் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் தான் ப்ரோ ஷாப் பக்கமே போவோம். கமெண்ட் பார்த்தா அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் பட்டன்லாம் தட்டி விட்டுனமா. இஸ்மாயில் இஸ்மாயில் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கமெண்ட்டை மட்டும் தான் படிக்கிறீங்க, பிளீஸ் எதையாச்சும் படிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி இல்லப்பா, நான் மேக்சிமம் எல்லாரோட கமெண்ட்டையும் ரீட் பண்றேன். பட் இந்த கமெண்ட் ரிப்ளை செக்ஷன்ல பர்டிகுலரா எனக்கு பிடிச்ச மாதிரி அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க கமெண்ட்ஸ் மட்டும் தான் நான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இன்னோட கமெண்ட்ஸ் அவ்வளவுதான். இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் வரணும்னா மறக்காம எல்லா வீடியோலையும் நான் கேட்கிற கேள்விக்கு உங்களோட பதில சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.